நண்பர்களே, நீங்கள் உங்களுடைய ஸ்மார்ட்ஃபோனில் இந்த இன்ஸ்டாகிராமை பயன்படுத்துகிறீங்களா? இன்ஸ்டாகிராமை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் நிறைய 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 விஷயங்கள் இருந்தாலும் இந்த வீடியோவில் நான் ஒரே ஒரு விஷயத்த தான் நான் சொல்ல போகிறேன். இந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் நம்புகிறேன். வழக்கம் போல் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த வீடியோவை முதலிருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணால் மட்டுமே அதில் விஷயங்களை முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும், பயன்பெற முடியும், பலன் பெற முடியும். ஏன் பேர் செய்ய நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்களை போகலாம். என்னடா இன்ஸ்டாகிராமில் இந்த ஆள் என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமில் ஒரு விஷயம் இருக்குது எனக்கு தெரிஞ்சது. அப்படி 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 சர்ச் பண்ணி பார்த்ததில் ஸோ என்னுடைய ஃபாலோவர்ஸ்க்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்கலாம் நினைக்கிறேன். அதுக்கு தான் இந்த வீடியோ வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பிடிக்கணும்னு நினைக்கிறேன். பிடிக்கலன்னா கமெண்ட் செக்ஷனில் நல்ல விதமாக பதிவு பண்ணுங்கள், ரெஸ்பெக்டாக பதிவு பண்ணுங்கள், வார்த்தைகளை கொஞ்சம் கீழே கொண்டு போயிடாதீங்க அப்படின்னு தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. இப்போ நான் மேட்ருக்கு வரேன். ரொம்ப பிளேட் போடுற மாதிரி இருக்குது. ஸோ இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு அருமையான ஒரு செட்டப். இந்த செட்டப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இன்ஸ்டாகிராமை பயன்படுத்துறீங்க, உங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கலாம், இல்ல நீங்க ஃபாலோயிங் பண்ணலாம். நீங்க யாரையாவது ஃபாலோ பண்ணக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா அந்த நபரோட வரக்கூடிய கமெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு பிரச்சனை தரக்கூடிய விஷயங்களா இருந்தா அவர்கிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு சில விஷயங்களை நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். நான் சொன்ன வார்த்தை தெளிவில்லைனா மன்னிக்கணும், நான் வந்து ஆங்கிலத்தில் அவ்வளவு பெரிய எக்ஸ்பர்ட் கிடையாது. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், சரி பண்ணிக்கோங்க, மன்னிக்கணும். ஸோ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது எங்க இருக்கு, எப்படி பயன்படுத்தணும், எதுக்காக நம்ம பயன்படுத்தணும், சோ இத பண்ணா அதுக்கப்புறம் இதுல இருந்து நம்ம வெளியே வர முடியுமா அப்படிங்கிற விஷயங்களை தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க, உங்க போன்ல, அதாவது ஆண்ட்ராய்டு போன், எந்த போனா இருக்கட்டும் பிரச்சனை இல்லை, இன்ஸ்டாகிராம் இருந்துச்சுன்னா, நீங்க ஒரு தீவிர இன்ஸ்டாகிராம் ஃபாலோவரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ அப்படின்னு சொல்லலாம். இன்ஸ்டாகிராம்ல IGTV எல்லாம் வந்துருச்சு, போட்டோ மட்டும் இல்லைங்க வீடியோ கூட நீங்க ஷேர் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு கூடுதலான தகவல் அப்படின்னு சொல்றேன். சோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், வித்தவுட் வேஸ்டிங் டைம் இன்ஸ்டாகிராம் போய் அந்த ரெஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் எங்க இருக்கு தேடி பிடிச்சி பயன்படுத்தலாமா, வாங்க வீடியோக்குள்ள போலாம். வழக்கம் போல உங்களுடைய ஆண்ட்ராய்டு போனை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபியூச்சர் என்னன்னா, இன்ஸ்டாகிராம்ல ரெஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சர் இருக்கு. சோ அதை தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க, உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுங்க, வித் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ள ஃபட்டாஃபட் நீங்க என்டர் ஆகிக்கங்க. நானும் என்டர் ஆகிட்டேன். பாட்டம் ரைட்ல பாத்தீங்கன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராம் அப்ளிகேஷன் கீழ இருக்கு. இப்போ நீங்க பார்க்கலாம், இன்ஸ்டாகிராம்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பரோட அக்கவுண்ட நான் ஓப்பன் பண்ணிருக்கேன். இப்போ என்ன பண்றீங்க, டாப் ரைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 dots இருக்கு. அந்த 3 dots வந்து நான் டேப் பண்ணுவேன். அடுத்து 3 dots நான் டேப் பண்ணதுக்கு அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4 நாலாவது பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சர் இருக்கு. அந்த ஃபியூச்சர் வந்து நான் டேப் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா அந்த அக்கவுண்ட் நேம், அதுக்கப்புறம் ஒன்லி யூ அண்ட் அந்த அக்கவுண்ட் நேம்ல உள்ள நபர் கேன் சீ தேர் நியூ கமெண்ட்ஸ் ஆன் யுவர் போஸ்ட் அண்ட் தேர் சாட் இஸ் நவ் இன் யுவர் மெசேஜ் ரிக்வஸ்ட். யூ கேன் அன்ரெஸ்ட்ரிக்ட் தெம் ஃப்ரம் தேர் ப்ரொஃபைல். ஸோ நான் எந்த நண்பரோட அக்கௌண்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும், டைரக்டா அதோட ப்ரொஃபைல போயிட்டு அன்ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். டிஸ்மிஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கு. டிஸ்மிஸ்னா இந்த இதை வந்து எனபிள் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். ஸோ இதை பத்தி நீங்க முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னா நீங்க என்ன பண்றீங்க, லேர்ன் மோர் ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை நீங்க டேப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் லேர்ன் மோர்ல போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து திரும்பி வரலாம். இப்போ பாத்தீங்கன்னா இதுல லிமிட் அன்வான்ட் இன்ட்ராக்ஷன்ஸ் வித்தவுட் ஹேவிங் டு பிளாக் ஆர் அன்ஃபாலோ சம்மோன் யூ நோ. அதுக்கப்புறம் யூ வில் கண்ட்ரோல் இஃப் அதர்ஸ் கேன் சி தேர் நியூ கமெண்ட்ஸ் ஆன் யுவர் போஸ்ட். அதுக்கப்புறம் தேர் சாட் வில் பி மூவ் டு யுவர் மெசேஜ் ரிக்வஸ்ட். ஸோ தே வாண்ட் சி வென் யூ ஹேவ் ரீட் இட். ஸோ இந்த மூணு விஷயங்கள் நடக்கும் இருக்காங்க. அதாவது இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணீங்கன்னா இந்த மூணு விஷயங்களும் நடக்கும் இருக்காங்க. ஸோ இந்த மூணு விஷயங்கள் நமக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக அன்ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். அது எங்கே அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இவரோட அக்கௌண்ட்டில் ப்ரொஃபைல் பிக்சர் இருக்குது, அது கீழே பர்சனல் பிளாக் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பிளா பிளாக் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாலோயிங் மெசேஜ் காண்டாக்ட், அதுக்கு மேலே கொஞ்சம் மேலே போனீங்கன்னா யூ ஹேவ் ரெஸ்ட்ரிக்டட் அந்த நபருடைய பேர், அதுக்கப்புறம் அன்ரெஸ்ட்ரிக்ட் அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ் மறைஞ்சிடுச்சு, ஏன்னா அந்த ரெஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து அன்ரெஸ்ட்ரிக்டாக வந்து உங்களுக்கு டிஸ்பிளே இருக்கும். இந்த ஃபாலோயிங் மெசேஜ் காண்டாக்டுக்கு மேலே அதை நான் டேப் பண்ணுறது மூலயமா அது ரிலீஸ் ஆகிடுச்சு, ஃப்ரீ ஆகிடுச்சு. இனி இந்த அக்கௌண்ட்டில் இருந்து வரக்கூடிய எல்லா கமெண்ட்ஸையும் ஈஸியாக நான் படிக்க முடியும். ஸோ மெசேஜ் ரிக்வஸ்ட்டில் போயிட்டு நான் படிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு யூசரோட விஷயங்களை வந்து நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். இது மூலிமா கூட சில விஷயங்களை நீங்கள் தவிர்க்கலாம், உங்களுடைய அக்கௌண்ட்டை மிகவும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளலாம். அதுக்கப்புறம் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, உங்கள் நண்பரோட அக்கௌண்ட்லேருந்து ஏதாவது வீடியோ இருக்குது, அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து நிறைய கமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. அந்த கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு ஒரு முக்கியமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன பண்ணுறீங்க, கீழே பார்த்தீங்கன்னா வியூ ஆல் 82 கமெண்ட்ஸ்
அதை நீங்க டேப் பண்ணுங்க. இதுல பாத்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் இருக்கு. சோ அதுல ஏதாவது தவறான கமெண்ட்ஸ் இருந்தா கூட நம்ம கூட அதை வந்து ரிப்போர்ட் பண்ணலாம். அது நம்ம எப்படி பண்றதுன்னா ஒரு கமெண்ட்ஸ்ல உள்ள யூசர் நேம் வந்து அழுத்தி டேப் பண்ணுங்க. அழுத்தி டேப் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஒரு கமெண்ட் நீங்க செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒன் செலக்டட் டாப் ரைட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஐகான் இருக்கும். அந்த ஐகானை நம்ம டேப் பண்ணி பார்க்கலாம். அந்த ஐகான்ல என்ன சொல்ல வராங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் நபரோட பேர், அதுக்கப்புறம் வி வாண்ட் லெட் தெம் நோ இஃப் யூ டேக் எனி ஆஃப் தீஸ் ஆக்ஷன் சம்மன் இஸ் இன் இன்டிமேட்டட் டேஞ்சர் கால் லோக்கல் எமர்ஜென்சி சர்வீஸ் டோன்ட் வெயிட். அதாவது அவர் கொடுத்திருக்க கமெண்ட்ல ஏதாவது தவறுகள் இருந்தா நீங்க வந்து ரிப்போர்ட் திஸ் கமெண்ட் அப்படிங்கிற செக்ஷன்ல போயிட்டு ரிப்போர்ட் பண்ணலாம். இல்ல இதை நீங்க பண்றதுக்கு முன்னாடி நீங்க டைரக்டா அவருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நீங்க கமெண்ட் வந்து தப்பா பண்ணிருக்கீங்க அதை ரிமூவ் பண்ணுங்க அப்படிங்கிற ரிக்வஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு அவங்க வந்து ரிக்வஸ்ட் பண்றாங்க இன்ஸ்டாகிராம். ஸோ ரிப்போர்ட் திஸ் கமெண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அவரோட அக்கௌண்ட்டை சீஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ அந்த ரிப்போர்ட் திஸ் கமெண்ட் கொடுக்கறதுக்கு பதில முதல்ல அவருக்கு வந்து நீங்க கால் பண்ணி விவரங்களை தெரியப்படுத்துங்க அப்படிங்கிறாங்க இன்ஸ்டாகிராம். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை பண்ணலாம். இல்லைனா பிளாக், அந்த யூசரோட அக்கௌண்ட்டை வந்து நீங்க பிளாக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வசதிகளும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு விஷயங்களை இந்த வீடியோ மூலமா நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஸ்டாகிராமை தீவிரமாக பயன்படுத்தும் நபராக இருந்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய அக்கௌண்ட்டில். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இன்ஸ்டாகிராமில் இந்த ரிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சர் வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்த்து ரசிச்சிருப்பீங்க, இல்லை என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். அப்புறம் வந்து ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டுங்க, இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க, பார்த்துட்டு அப்படியே வெறும்னு போயிடாதீங்க. மறக்காமல் நிறைய 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 லைக்ஸ் கொடுத்துருப்போங்க. மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள ஒரு அழகான கிளப் இருக்கு, அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கங்க, கவலையே இல்லை.